ஆளுநரின் தேநீர் விருந்து சர்ச்சை இன்னும் நீடித்து வரும் நிலையில் ஆளுநரின் செயலகத்திற்கு மட்டும் கடந்த ஆண்டில் சுமார் 2.85 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன் முறையாக தமிழ் புத்தாண்டிற்கு தேநீர் விருந்து கொடுத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. நீட் விலக்கு கோருவது உள்ளிட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் மட்டுமே பங்கேற்றன. தமிழக அரசின் புறக்கணிப்பால் ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிக்க, எங்களுக்கு டீசல் செலவு மிச்சம் என பதிலடி கொடுத்தார் விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷாநவாஸ். இது தொடர்பான மீம்ஸுகள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தன. இதனிடையே ஆளுநரின் தேநீர் விருந்திற்கு மக்களின் வரிப்பணத்தில் இருந்தே செலவிடப்படுவதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சேமிப்பு இருக்கிறதா என்பதை அறிய பில் வரட்டும் என கிடுக்கு பிடி போட்டார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு எவ்வளவுதான் செலவாகிறது என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்ட தரவுகள் சமூக வலைதளத்தில் பெரிதும் பகிரப்பட்டு வருகின்றன. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் செயலகம், ஆளுநர் இல்லம் என இரண்டு வகையான செலவுகளை அரசு செய்து வருகிறது. இதில் முதலாவதாக ஆளுநர் செயலகத்தின் செலவுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். ஆளுநரின் செயலகத்தில் ஆளுநரின் அலுவலக ரீதியிலான பணிகளை செய்வதற்காக பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்களின் சம்பளத்திற்காக மட்டுமே கடந்த 2021-2022 நிதியாண்டில் 1.60 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது. இதுபோக அகவலைப்படி, சுற்றுப்பயணப்படிகள், சில்லறை செலவுகள் என பல லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தொலைபேசி கட்டணத்திற்கு மட்டும் கடந்த ஆண்டு 5 லட்சம் ரூபாயும், மின் கட்டணத்திற்கு 3,91,000 ரூபாயும் செலவாகியுள்ளது. அலுவலக பணியாளர்களுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்ட நிலையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கும் 57 லட்சம் ரூபாய்க்கு மேலும் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெட்ரோல், அலுவலக பராமரிப்பு மற்றும் ஸ்டேஷனரி செலவு உட்பட ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டு ஆளுநரின் செயலகத்திற்கு மட்டும் 2,84,97,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் செயலகத்தின் செலவு விவரங்கள் வெளியான நிலையில் இதையும் மீம்ஸ் போட்டு கொண்டாடி வருகின்றனர் இணையவாசிகள்.